ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்மளை தேட வச்சிருவாங்க போலயே. சிஎஸ்கேவை ஜாயின் பண்ணி முழுசா மூணு நாள் கூட ஆகல, இப்ப சிசாண்டா மகாலாக்கு ஒரு இன்ஜுரி வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எங்க ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு, என்ன இன்ஜுரி, இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம தேடணுமா இல்ல இவர் சரியாயிருவாரா அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அண்ட் எல்லாருமே கேட்கறது டிக்கெட்ஸ் எப்போ ஓபன் ஆகும், டிக்கெட்ஸ் எப்போ ஓபன் ஆகும் தான். ஸோ அதை பத்தி எனக்கு தெரிஞ்ச சில டீடைல்ஸ் நான் சொல்றேன். இன்னும் ஒரு சில பிராக்டிஸ் செஷன் அப்டேட் இருக்கு, ஸோ அதையும் சொல்லிடுறேன். ஸோ இன்னும் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, லைக் கொடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த பிராக்டிஸ் செஷன் அப்டேட் வந்து சொல்லிடுறேன். தலை தோனி சிஎஸ்கே கேம்ப் வந்து விட்டு அவர் வந்து வெளியே போயிருக்காரு. வெளியே இந்த சென் சுத்தி பார்க்க இல்ல, சென்னையில அவர் வந்து ஜோத்பூருக்கு வந்து கிளம்பி போயிருக்காரு. என்ன ரீசன் ஏது அப்படின்னு சொல்லி எங்கேயும் ரிப்போர்ட் பண்ணப்படல, பட் அவர் வந்து சிஎஸ்கே கேம்ப்ல இல்ல. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப, இந்த தேர்ட் ஓடிஐ வந்து சென்னையில் வந்து நடக்குது இல்ல, ஸோ அதனால எப்படியும் ரெண்டு நாளுக்கு வந்து பிராக்டிஸ் இருக்காது. ஒரு நாள் வந்து மேட்ச் நடக்கும், இன்னொரு நாள் இந்தியன் டீம் வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு பிரேக் வந்து அவர் வந்து அவரோட பிசினஸ் விஷயத்துக்கோ இல்ல அவர் ஃபேமிலி விஷயத்துக்கோ எதுக்கோ யூஸ் பண்ண அவர் வந்து கிளம்பி இருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப இந்த டிக்கெட் அப்டேட்டை பத்தி நம்ம பார்க்கலாம். சிஎஸ்கே தவிர மிச்ச இருக்க எல்லா டீம்ஸுமே அவங்களோட ஹோம் கேம் டிக்கெட்ஸ் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம், இப்ப வரைக்கும் ஓபன் ஆயிருக்க சிஎஸ்கேட அவே மேட்ச் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து சோல்ட் அவுட். அண்ட் இப்ப ஹோம் மேட்சுக்கு இருக்க டிமாண்ட் தெரியும், ஹைப்பும் வந்து சிஎஸ்கே சும்மாலாம் இல்ல, பயங்கரமா ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, டிக்கெட்ஸ் எப்ப ஆன்லைன்ல விடுறாங்க? இந்த க்வெஸ்சனுக்கு நான் பிராங்கா சொல்லணும்னா, நானும் உங்களை மாதிரி தான் பேடிஎம் இன்சைடர் டெய்லி ஓபன்லேயே தான் வச்சிருக்கேன். ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ரிஃப்ரெஷ் பண்ணி பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன், பட் டிக்கெட்ஸ் வந்து வர மாதிரி தெரியல. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு, அவர் வந்து இந்த மாதிரி சேப்பாக் ஸ்டேடியம்ல போய் கேட்டாராம் எப்ப டிக்கெட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண போறாங்கன்னு. ஸோ அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஈவினிங் 7 to 7:30 அந்த டைம்ல வந்து பேடிஎம் இன்சைடர்ல வந்து ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளவு நம்பன்னு தெரியல, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னனால உங்களுக்கு நான் கன்வே பண்றேன். இருந்தாலும் நீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் செக் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்பதான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப நம்ம சிசாண்டா மகாலாவோட இன்ஜுரியை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அபிஷியல் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் பார்ட்னர் விஷன் லெவனை பத்தி பாத்திரலாம். ஸோ நம்ம சிஎஸ்கேவே ட்ரஸ்ட் பண்ண ஒரு ஃபேண்டசி கேமிங் ஆப் தான் இந்த விஷன் லெவன். அண்ட் மத்த ஆப்பை கம்பேர் பண்றப்ப இதுல என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாவும் இருக்கு. பெஸ்ட் கஸ்டமர் சப்போர்ட் வச்சிருக்காங்க. அண்ட் இன்ஸ்டன்ட்டா 2 minutes உங்க கேஷ் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். டெய்லி 50K வரைக்கும் கிவ்அவே வந்து இவங்க ஃப்ரீயா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க மத்த ஃபேண்டசி ஆப்ஸ்ல போய் ஆடுறதுக்கு பதிலாக நம்ம சிஎஸ்கேட அபிஷியல் ஸ்பான்சர் விஷன் லெவன் ஆப்லயே ஆடலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி இப்பயே விஷன் லெவன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சைன் இன் பண்றப்ப எல்லோ அப்படின்ற கூட யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. மூலமா உங்களுக்கு ₹500 கேஷ் போனஸ் கிடைக்கும். ஸோ அடிக்ட் ஆகாம சேஃப் அண்ட் ரெஸ்பான்சிபிளா ஆடு. என்ன கைஸ் நடக்குது, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிற நிலைமைக்கு நம்மள தள்ளிடுவாங்களோ? ஸோ நம்ம எல்லாருமே சிசாண்டா மகாலா வந்து பவுலிங் செம்மையா போடுறாரு, பேட்டிங் வேற லெவல் ஆடுறாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஹைப்பை ஏத்திக்கிட்டு இருக்கப்ப, இப்ப அவர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற நிலைமை வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப என்ன நினைச்சுன்னா, சவுத் ஆப்பிரிக்காக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஒரு சீரிஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு, T20 அண்ட் ODI சீரிஸ். அதுல சிசாண்டா மகாலா வந்து இருக்காரு. ஸோ இந்த சீரிஸ் வந்து March 28 வரைக்கும் நடக்குது. அப்ப மகாலா வந்து இன்ஜோர்டா இல்லனா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அவைலபிள் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது வந்து நெதர்லாண்ட் சீரிஸ் தான் பதில் சொல்லும். அதுல இவர் பேர் இல்லனா தான் அவர் வந்து வருவாரு, இல்லைன்னா 3rd தேதிக்கு மேலதான் வருவாரு. சரி சரி, நம்ம டைரக்டா அவர் வரதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு முன்னாடி அவருக்கு இன்ஜுரி வந்து சரியாகணும். ஸோ இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் தேர்ட் ஓடி வந்து நடக்குது. அதுக்கான பிளேயிங் லெவன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுல சிசாண்டா மகாலாவோட பேர் வந்து இல்ல. ஸோ ட்விட்டர்லயும் கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து அது வந்து ஒரு ட்வீட்டா வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கு அவங்க அப்படியே ரிப்ளைல, சிசாண்டா மகாலாவும் ரீசா ஹெண்ட்ரிக்ஸுக்கும் ஒரு இன்ஜுரி வந்து இருக்கு, ஸோ அதுல இருந்து அவங்க இன்னும் ரிகவர் ஆகல, அதனால அவங்க செலெக்ஷனுக்கே கன்சிடர் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ சிசாண்டா மகாலாக்கு என்ன இன்ஜுரி அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா, ஸ்பிளிட் வெப்பிங் இன் ரைட் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. ஸோ அவரோட ரைட் ஹேண்ட்ல ஃபிங்கர்ஸுக்கு நடுவுல அந்த வெப் இருக்குல்ல, ஸோ அங்க வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து அவர் எப்போ ரிகவர் ஆவார் அப்படின்னு தெரியல. கூகுள் இதை பத்தி சர்ச் பண்ணி பாக்குறப்ப 2 to 3 weeks அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்துச்சு. ஸோ இதை பத்தி இன்னும் அபிஷியலா கிளியாரிட்டி ஏதாவது கிடைக்கும் போது தான் என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லி கிளியரா தெரியும். நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போறோமா இல்ல மகாலா வந்து ரெடி ஆயிட்டு வராரா அப்படின்னு. சரி கைஸ், இன் கேஸ் மகாலாக்கு வந்து அந்த இன்ஜுரி சீரியஸா இருந்துச்சுன்னா வேற யார நம்ம ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வரது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி விஷன் 11 டவுன்லோட் பண்ணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லோ அப்படின்ற கூட யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் வந்து உங்க எல்லாரையும் பார்க்கணும், இன்னும் ஒரு லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.